வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய ப்ரெட்டில் வச்சு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காலையில் டிஃபனுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ அல்லது நைட்டு டின்னருக்கோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெட் ஆம்லேட்டை பிகினர் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டு முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மூணு முட்டைக்கு வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு பேர் வந்து நாலு ப்ரெட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி, பழுத்த பழமாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. கூடவே வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நறுக்கிட்டு சேர்த்துருங்க. கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் வந்து அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மிளகு ஜீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கறதுனால மிளகு ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சோ அல்லது மற்ற ஸ்பூனை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையில் எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படியே அந்த நுரை ஃபார்ம் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிரட்டும். இப்போ வந்து ப்ரெட்டு துண்டுகளை வந்து இந்த வெண்ணெயிலே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு ப்ரெட்டு வைக்கிறேன். ரெண்டு ப்ரெட்டையும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ப்ரெட்டுக்குள்ளே, அந்த ஆம்லெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது. இப்போ ரெண்டு ப்ரெட்டுமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இதே தவால ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆம்லெட் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆம்லெட் மிக்சிங்கில் ஒரு பேட்சுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே பேனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க, சுற்றிக்கோங்க. ஆம்லெட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெட்டில் வந்து வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா பரத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு மறுபக்கமும் நினச்சிருங்க. அப்போ தான் அந்த ஆம்லெட்டோடைய ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிகினருக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஆம்லெட்டை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வகையான ப்ரெட் ஆம்லெட். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஆம்லெட். இப்போ அடுத்த முறை வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படின்னா, நீங்கள் வந்து ஆம்லெட்டை ஊற்றின உடனே வந்து ப்ரெட்டில் வந்து மடித்து விட்டுறணும். அந்த ஆம்லெட்டை வந்து வேக வைக்கவே கூடாது. பாருங்கள், டக்கு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோசை கரண்டியை வச்சு இது போல் நல்லா மடித்து மடித்து விட்டுருங்க. ஒரு பக்கம் மடித்தாச்சு, இப்போ அடுத்த பக்கம் மடிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நாலு பக்கமும் மடித்து விட்டுருங்க. இது மாதிரி தான் ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டு வகையில் நம்ம செஞ்சுருக்கோம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முறையை ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ப்ரெட் ஆம்லெட் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.